அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் சப்மிஷன் சரணடைதல் இருக்கிறது. ஏன் இந்த சரணடைதல் என்ற மார்க்கம் மட்டும் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்றால், கடவுளுடைய பரிபூர்ண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டதனால். எப்படின்னா, கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை ஒருவர் அடைவதனால், எந்த அளவுக்கு என்றால் மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் எந்த சுயமான சக்தியும் இல்லை என்று ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை ஒருவர் அடைந்தாரானால் அதுதான் சரணடைதல். இப்பேற்பட்ட சரணடைதலைத்தான் கடவுள் அங்கீகரித்துக் கொள்கின்றார். எவர் ஒருவர் இத்தகையதொரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை அடைந்து விட்டாரோ, அதனுடைய இயற்கையான விளைவு என்னன்னா, அவர் கடவுளுக்கு மட்டுமே அவருடைய வாழ்வையும் அவருடைய வழிபாடும் அவருடைய வாழ்வும் அவருடைய வழிபாடும் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றாக இயற்கையாகவே மாறிவிடும். அப்போ அது வந்து அது இயல்பாக வரணும். அப்படின்னா இது நம்முடைய வாழ்வு வழிபாடு எல்லாம் இக்லாஸாக இருக்கணும்னா அது நாமே உருவாக்கி கொள்ள முடியாது. அதை வந்து இயற்கையாக தான் வரும். அது இயற்கையாக வர வேண்டும் என்றால் நம்ம இப்பேற்பட்ட ஒரு சரணடைதலை நாம் கடவுளுக்கு சரணடைந்தாக வேண்டும், கடவுளிடமே சரணடைந்தாக வேண்டும். அதைத்தான் இங்கே குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 19வது வசனம் மற்றும் 85வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இந்த கூட்டுத் தொழுகையில் நம்ம குழுமியிருக்கிறோம். சூரா 24 ஒளி நூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அத்தியாயத்திலிருந்து சில வசனங்களை நாம் இன்று நினைவு கூறுவோம், நினைத்து பார்ப்போம், கற்றுக்கொள்வோம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். நாம் இறக்கி அனுப்பிய மேலும் நாம் சட்டமாக விதித்துள்ள ஒரு சூரா. இங்கே அந்த ஒரு சூராவை பற்றி மட்டும் சொல்கிறாருங்க. நாம் இறக்கி அனுப்பிய மேலும் நாம் சட்டமாக விதித்துள்ள ஒரு சூரா. இந்த சூரா ஒரு சட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அல்லாஹ். தெளிவான வெளிப்பாடுகளை அதனில் நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். இந்த சூறாவில் தெளிவான வெளிப்பாடுகளை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்கிறார். 2வது வசனம் சொல்கிறார், விபச்சாரி மற்றும் விபச்சாரன் ஆகிய அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் 100 சவுக்கடிகள் அடிக்க வேண்டும். கடவுளின் மீதும் இறுதி நாளின் மீதும் நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருந்தால் கடவுளின் சட்டத்தை செயல்படுத்துவதை விட்டும் அனுதாபத்தால் நீங்கள் ஊசலாடாதீர்கள். மேலும் நம்பிக்கையாளர்களில் ஒரு குழுவினர் அவர்களுடைய தண்டனையை காணட்டும். இங்கே ஒரு அடிக்குறிப்பு கொடுத்துருக்காங்க, சமூக நெருக்கடி அதாவது தண்டனையை பொதுமக்கள் பார்ப்பதுதான். அந்த பியர் ப்ரெஷர் அது அந்த சமூக நெருக்கடி அப்படிங்கிறது இங்கே என்னன்னா, அந்த தண்டனை அந்த குற்றவாளிகளுக்குரிய தண்டனையை பொதுமக்கள் பார்க்கணும், அதான் பார்ப்பதுதான் அடிப்படையான தண்டனை. சவுக்கடி அடையாளப்பூர்வமானதாகவே இருக்க வேண்டும், கடுமையானதாக அல்ல. அது சவுக்கடி எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்றாரு. எப்படி அதை நம்ம புரிந்து கொள்ளணும், ஏன் கடுமையான சவுக்கடியை அடிக்கிறாங்க, அதனுடைய சவுக்கடி 100 சவுக்கடி கொடுக்குறாங்கன்னா அது அது பலங்கொண்டு அடிக்கிறாங்க. அது வந்து நீ அந்த பலங்கொண்டு அடிக்கிறது கூட நீதியாக இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு எலும்பும் தோளுமா இருக்க ஒரு சத்தற்றவனை கொண்டு ஒருத்தனை அடிக்க விட்டோம்னா அவன் பலத்தை கொண்டு அவனால் எவ்வளவு பலமோ அந்த பலத்தை கொண்டு தான் அவன் அடிக்க முடியும். அதனுடைய வழி வேற மாதிரி இருக்கும். ஒரு பலசாலியை கொண்டு அந்த சவுக்கக்கூடிய தண்டனையை நம்ம கொடுத்தோம்னா அதனுடைய வழி வேதனை வேற மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து நீதமாக இருக்காது. கடவுளுடைய சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, அது நீதமாக இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து சவுக்கடி அடையாளப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் 5:35-38 வசனத்தை சொல்கிறார். ஆணோ பெண்ணோ யார் திருடி இருந்தாலும் அவங்களுடைய கையில் மார்க் பண்ணுங்க, அது கையை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். கடுமையான அடி அடிக்கும் பொழுது அவன் சாவுறது கூட காரணமாயிரும் அந்த அடி இல்லையா. அதுபோல அது கடுமையான தண்டனையாக இருக்கு. அதுபோல ஆணோ பெண்ணோ அவங்க திருடனாக இருந்தால் கையை வெட்டுறது கடுமையான தண்டனை. ஆனால் அது அவர் அடையாளப்பூர்வமானதாக இருக்கணும், கையில் மார்க் பண்ணுறது மாதிரி அப்படின்னு சொல்கிறது போல இங்கேயும் அது வந்து அடையாளப்பூர்வமானதாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வசனங்கள் இந்த 24:2 வசனத்தினுடைய தண்டனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை 5:35-38 வசனத்தின் மூலம் நமக்கு ரஷாது இங்கே நமக்கு வந்து எடுத்து காட்டுறத நம்ம பார்க்குறோம், விளக்குறத பார்க்குறோம். நம்ம 3 வசனம், விபச்சாரன் ஒரு விபச்சாரியையோ அல்லது போலித்தீவ வழிபாடு செய்கின்ற ஒருத்தியையோ திருமணம் செய்வதில் சென்று முடிவான். மேலும் விபச்சாரி விபச்சாரன் ஒருவனையோ அல்லது போலித்தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒருவனையோ திருமணம் செய்வதில் சென்று முடிவாள். இது நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. அந்த முதல்ல சொல்றாரு, இந்த சூரா ஒரு சட்டம், தெளிவான வெளிப்பாடுகளை கொண்டுள்ள இந்த சூரா ஒரு சட்டமா இருக்கு. அப்ப அந்த தண்டனை எப்படி இருக்கணும், அப்பேற்பட்டவங்களுக்கு எப்படி அந்த ஒரு நீதமா அல்லாஹ் வைக்கிற இது சட்டம், இங்கே எப்படி அவங்க திருமணம் செய்வாங்க, அவங்களுடைய இப்பேற்பட்டவங்க எப்படி திருமணம் செய்வார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு சட்டமாக அல்லாஹ் அங்கே தெளிவாக நமக்கு சொல்றாரு. எவர்கள் திருமணமான பெண்கள் மீது விபச்சாரம் குற்றம் சாட்டிவிட்டு பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வர தவறுகின்றனரோ அவர்களை நீங்கள் 80 சவுக்கடிகள் அடிக்க வேண்டும். மேலும் அவர்களிடமிருந்து எந்த சாட்சியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்கள் தீயவர்களாக இருக்கின்றனர். ஒரு திருமணமான பெண்கள் மீது எவன் ஒருத்தர் விபச்சாரி அப்படின்னு குற்றஞ்சாட்டானோ அவன் வந்து 4 சாட்சியை கொண்டு வரணும். அப்படி 4 சாட்சி கொண்டு வரலைன்னா அவனை 80 சவுக்கடி அடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் சொல்ற எந்த சாட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படி ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா ஈஸியா ஒருத்த வந்து ஒரு திருமணமான தன்னுடைய எந்த பெண்கள் மீதோ தன்னுடைய மனைவி மீதோ ஒரு விபச்சார குற்றச்சாட்டிட்டு ஒரு 4 சாட்சியை கூட்டிட்டு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், சாட்சி இவங்க தான் அப்படின்னு. ஆனா 4 சாட்சிகளை கொண்டு வர தவறு, 4 சாட்சிங்கிறது வெவ்வேறு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதுவும் நீதமாகத்தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு குற்றவாளிகள் தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே தெரியுது நமக்கு. ஏன்னா அது அவன் பாட்டில் ஒரு குற்றச்சாட்டை சாட்டி விட்டுட்டு யாராவது ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இவன் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. சட்டம் தெளிவாக இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் பின்னர் அவர்கள் வருந்தி மேலும் சீர்திருந்தி கொண்டால் பின்னர் கடவுளில் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். யார் அந்த குற்றம் செய்தார்களோ அவர்கள் வேறு சாட்சிகள் எதுவுமின்றி தங்களுடைய சொந்த வாழ்க்கை துணைகளை குற்றம் சாட்டுபவர்களை பொறுத்தவரை, நான் முதல்ல கூட அங்கே வேறு பெண்கள் தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டேன், அது மனைவி அங்கே வராது. வேறு பெண்களை எவர்களும் வேற திருமணமான வேறு பெண்கள் மீது விபச்சாரம் சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை குற்றஞ்சாற்றவரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 6 வசனத்தை சொல்றாரு. வேறு சாட்சிகள் எதுவுமின்றி தங்களுடைய சொந்த வாழ்க்கை துணைகளை குற்றஞ்சாட்டுபவர்களை பொறுத்தவரை அவன் உண்மையை கூறுவதாக 4 முறை கடவுள் மீது சத்தியம் செய்தால் பின்னர் அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். 5 ஆணையாக அவன் கூறுவது பொய்யாக இருந்தால் கடவுளின் கண்டனம் அவன் மீது உள்ளாவதாக என்று இருத்தல் வேண்டும். ஒருவேளை தன்னுடைய மனைவி மேல விபச்சாரம் குற்றம் சாட்டினானாக்கு ஒருத்தன், அவனுக்கு என்ன விதிமுறை இருக்குன்னா அவன் 4 சாட்சியை கொண்டு வர்றது பத்தி அல்ல இங்க சொல்லல, அவன் 4 முறை சத்தியம் செய்யணும். செஞ்சிட்டு 5 தடவை என்ன 4 முறை சத்தியம் செய்யணும், ஆமா அவன் அப்படி செஞ்சா அப்படின்னு 4 முறை சத்தியம் செஞ்சுட்டு
ஐந்தாவதாக ஒரு சத்தியம் செய்யணும். நான் சொல்றது அவன் மேல சொல்ற அந்த குற்றச்சாட்டு பொய்யா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் என் மேல உலட்டும் அப்படின்ட்டு கண்டனம், லானத், அந்த கண்டனம் என் மேல உள்ளட்டும் அப்படிங்கிறத கண்டாமினேஷன், அந்த கண்டனம் தன் மீது உள்ளா விளட்டும் அப்படின்னு அவன் அஞ்சாவது சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு பொய்யன் என்று கடவுள் மீது நான்கு முறை அவள் சத்தியம் செய்தால் அவள் குற்றமற்றவளாக கருதப்பட வேண்டும். இல்லை இவன் பொய் சொல்றான் என் மேல, நான் அல்லா மேல சாட்சி சொல்றேன், கடவுள் மீது அல்லா மீது சத்தியமாக அவன் என் மேல சொல்றது பொய்யான குற்றம், நான் நேர்மையானவன் உண்மையானவன் நான் அப்படி செய்யலை அப்படின்னு அவ செஞ்சு அவ சத்தியம் பண்ணா இவன் குற்றவாளின்னு சொல்றான், நான் இல்லை குற்றவாளி இல்லைன்னு அவ சொன்னா அவ நாலு முறை சத்தியம் செய்யணும். அப்படி அவ செஞ்சிட்டாலும் அவள் குற்றமற்றவள் என்று கருதணும் அப்படிங்கிறார். அவளை தைரியமாக ஒருத்தர் வந்து செய்கிறான்னா சாதாரண விஷயம் இல்லை, அவளும் சொல்லணும் நாலு தடவை அப்படி சொல்லிட்டு நான் அப்படி செய்யலை அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது தடவை அவள் எப்படி சொல்லணும்னா நான் சொல்றது உண்மையாக இருந்தால் அவன் கூறு, அதான் ஐந்தாவது ஆணை, அவன் கூறுவது உண்மையாக இருந்தால் கடவுளின் கோபம் தன் மீது உள்ளாகதா வேண்டும், தன் மீது உள்ளாகும் உள்ளாகட்டும் அப்படின்னு அவன் சொல்லணும். ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன் நான் குற்றமற்றவள் என்று, ஆனால் ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா அப்ப அல்ல அவன் சாபம் ஏ மேல உள்ளட்டு அவன் ஐந்தாவது முறையாக அல்லாவின் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து அவ கூறணும், உங்கள் பால் இது கடவுளின் அருளும் கருணையுமாகும், கடவுள் மீட்பவர் ஞானமிக்கவர். இந்த மாதிரி ஒரு சட்டம் என்பதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளும் கருணைங்கிறார் அல்லாஹ். உண்மையில அது அருளும் கருணையும் தான், அது நீதமானது. அல்லாஹ் மீட்கக்கூடியவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கிறாரு. பதினோராவது வசனம், ஓதலைப்பு, வதந்திகள் மற்றும் நிரூபணம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கையாளுவது எப்படி? சில பேர் வந்து அம்மாடி அங்கிட்டு வெள்ளம் வருது, அங்கிட்டு இது போகுது, அங்கிட்டு பாம்பு போகுது, இல்லை ஏதாவது ஒன்றாவது, அங்கே வெட்ட வராங்க குத்த வராங்க அப்படின்னு ஏதாவது வதந்திய, அங்கே பாம்பு வெடிக்குது இந்த மாதிரி ஏதாவது வதந்திய சும்மா சொல்லிட்டு போனா, அல்லது ஒரு சாட்சி இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் வந்து சொன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், கையாளுவது எப்படி, டீல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு பதினோராவது வசனத்தில் கடவுள் சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கணும். உங்களில் ஒரு கும்பல் பெரியதொரு பொய்யை கொண்டு வந்தது, அது உங்களுக்கு கெட்டதாக இருந்தது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஒரு கும்பல் வந்து சொல்லுது, ஒரு பொய்யை சொல்லுது இப்படி அப்படிங்குது, ஒரு கும்பல் வந்து சொல்லுது இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுது, சொல்லி சொல்லுது அது பொய், அது அண்ணா இப்போ வந்து சொல்கிறானே ஐயோ நமக்கு இது கேடா கெட்டதா அப்படியே இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க, மாறாக அது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தது. இது ஏற்கனவே நடந்த ஒரு வரலாறை நடந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது அப்படி சொல்கிறார், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, உங்களுக்கு கெட்டதாக இருந்தது என்று நீங்கள் நினைக்காதீங்க, மாறாக அது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தது. எதுவும் நமக்கு கெட்டது, எவனாவது வந்து எதையாவது ஒரு பொய்யை சொல்கிறானோ இல்லை நிரூபணம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லும் பொழுது ஐயோ நமக்கு கேடுதான் கெட்டது தான் அப்படின்னு நினைக்காதீங்க, அது அல்லாஹ் நாட்டபடி தான் நடக்குது, அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைங்கன்னு சொல்கிறார் அல்லாஹ். அது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தது, அவன் வந்து சொன்ன பொய் நமக்கு நல்லதுங்கிறார் அல்லாஹ். இடைப்பட்ட நேரத்தில் அவர்களில் ஒவ்வொருவனும் குற்றத்தில் அவனுடைய பங்கை சம்பாதித்து கொண்டான். ஒவ்வொருத்தனும் அந்த மாதிரி சொன்ன ஒவ்வொருத்தனும் அந்த கும்பல் உள்ள ஒவ்வொருத்தனும் அவனுக்கு அதில் பங்கு இருக்கு. சம்பவம் முழுவதையும் துவங்கியவனை பொறுத்தவரை அவன் பயங்கரமான ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டான். எவன் முத முதல்ல அதை இப்படி ஆரம்பித்தானோ, ஒரு பொய்யை முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறான்ல இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி ஆகுது இப்படி நடந்துக்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை முத முதல்ல சொல்கிறான்ல அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்குது அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அங்கே முஹம்மது நபியோட மனைவி ஆயிஷாங்கிறவங்களை ஒரு மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க பாலைவனத்தில், அப்படி மிஸ் பண்ணிட்டு போனவங்கள ஒரு இளைஞர் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறார். அப்போ தான் அந்த பொய்யை உருவாக்குறாங்க, இந்த மாதிரியே அந்த மாதிரின்னு ஏதோ ஒரு பொய்யை உருவாக்கி ஒரு பெரும் பொய்யை அவங்க சொன்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறத நம்ம காண்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம்.
தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லா ஷத லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹ். அந்த பொய் அதை நீங்கள் கேள்விப்பட்ட போது, வசனம் 12 அந்த பொய் இருக்குல்ல, அதை அல்லாஹ் சொல்றாரு. இங்க வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, அதனை நீங்கள் கேள்விப்பட்ட போது, எதையோ ஒருத்த பொய்ய கொண்டு வந்து சொல்றான்ல, அதை நீங்கள் கேள்விப்பட்ட போது, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களை பற்றிய நல்லெண்ணங்கள் கொண்டிருக்க வேண்டும், மேலும் இது வெளிப்படையானது ஒரு பெரும் பொய் என்று கூறியிருக்க வேண்டும். அவங்க ஓ அப்ப அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களோ, அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது, நினைக்க கூடாது. நம்ம நம்மளை பத்தி என்ன நினைப்போம், அது போலதான் அவங்களையும் நம்ம நினைச்சிருக்கணும். அதான் சொல்ல, அதான் நீங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, தங்களை பற்றிய நல்லெண்ணங்கள் கொண்டிருக்க வேண்டும், மேலும் இது வெளிப்படையான ஒரு பெரும் பொய் என்று கூறியிருக்க வேண்டும். தன்னை பத்தி ஒருத்தர் சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம அது போல அவங்கள நினைச்சிருக்கணும், அவன் சொல்றது பொய் தான் அப்படின்னு நினைக்கணும். நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்து விட்டால் மட்டும் நீங்கள் அவர்களை நம்பலாம். ஒருவேளை அப்படி பொய்யை சொல்லிட்டு 4 சாட்சியை கொண்டு வந்தா நம்பு. அவர்கள் சாட்சிகளை கொண்டு வர தவறினால் பின்னர் அவர்கள் தான் கடவுளை பொறுத்த வரைக்கும் பொய்யர்கள், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் பொய்ய சாட்சியை கொண்டு வர தவறினான். கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்கள் பால் இல்லாதிருந்தால் இச்சம்பவத்தின் காரணமாக மகத்தானது ஒரு தண்டனையால் துயருற்று இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அருளும் கருணை மட்டும் இல்லாட்டி இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம மேல அல்லாஹ்வினுடைய அருளும் கருணை மட்டும் இல்லாதிருந்தா இந்த நடந்த இந்த சம்பவத்தினால கடுமையான ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம் அப்படிங்கிறார் அல்லாஹ். நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, உங்களுடைய சொந்த நாவுகளால் அதனை நீங்கள் புனைந்து கொண்டீர்கள், உங்களில் மீதமுள்ளவர்கள் ஆதாரமின்றி உங்கள் வாய்களால் அதனை திரும்ப கூறினீர்கள். அவன் வந்து சொல்லி சொல்லிட்டு போனதை உங்க சொந்த நாவுகளால் நீங்க புனைஞ்சுக்கிட்டீங்க, வேற ஒன்றும் உண்மையெல்லாம் கிடையாது. உங்களை மிச்சம் இருந்தவங்க கூட ஆதாரம் இல்லாம அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க, அதை சாதாரணமாக நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஆயினும் கடவுளை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரியதாக இருந்தது. நீங்க அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆதாரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரணமாக நினைச்சீங்க, ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசுன்னு அல்லாஹ் சொல்றாரு. அதனை நீங்கள் கேள்விப்பட்ட போது நீங்கள் இதனை திரும்ப கூற மாட்டோம், நீர் துதிப்பிற்குரியவர், இது மகா பெரும், இது மிகப்பெரியது ஒரு பொய்யாகும் என நீங்கள் கூறியிருக்க வேண்டும். அதை வந்து அவன் சொன்ன உடனே மோடி, நான் இதை பத்தி யார்ட்டையும் போய் நான் போய் சொல்ல மாட்டேன்ப்பா, இப்படிதான் சொல்றாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், திரும்ப கூறவே மாட்டேன், இது பெரும் பொய் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரிலாம் அது நீ அவங்க ஒருத்த வந்து சொல்லிட்டு அது பொய் அப்படின்னு சொல்லிடணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத உபதரிப்பு கொடுத்துருக்காரு. வாட் டு டூ, என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயம் வந்தா அதை போய் அது மாதிரியே சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம், அது சொல்றது பெரியும் பொய், அவன் சொல்றது பெரும் பொய் அப்படின்னு சொல்ல. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அதனை நீங்கள் மீண்டும் ஒருபோதும் செய்யலாகாது என கடவுள் உங்களை கடிந்து கொள்கின்றார். ஒருவேளை செஞ்சிருந்தா கூட நீ நம்பிக்கையாளன் தானே, நீங்க இனிமே ஒருபோதும் நீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு நல்லா கடிந்து கொள்கின்றார் கடவுள். இவ்விதமாக இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் உடையவர். கடவுள் இவ்விதமாக நமக்கு இந்த வெளிப்பாடுகளை விவரிக்கிறார். இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் நடந்தா என்ன செய்யணும், எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், யார் அந்த அது குற்றவாளிகள் எப்படி தண்டனையை அனுபவிக்கணும், குற்றமற்றவர்கள் எப்படி தண்டனையை அது விஷயங்களை அது செய்யணும்னு சட்டங்கள் சொல்லுது. அதான் நமக்கு அல்லாஹ் விவரிக்கிறார் இந்த வெளிப்பாடுகளை. ஏன்னா அவர் தான் எல்லாம் அறிஞ்சவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்த ஞானமுடையவர். நம்பிக்கையாளர்களுக்கிடையில் ஒழுக்கக்கேடுகள் பரவுவதை காண விரும்புபவர்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வழி நிறைந்த ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். கடவுள் அறிந்திருக்கின்றார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்றார், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. எதுனா நம்பிக்கையாளர்களில் கெட்டது பரவணும் அப்படின்னு காண விரும்புறான்ல, அவனுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வழி நிறைந்து தண்டனை இருக்கு அப்படிங்கிறார் அல்லாஹ். கடவுள் தனது அருளையும் கருணையும் உங்கள் மேல் பொழிகின்றார். நம்பிக்கையாளர்கள் பால் கடவுள் மிக்க கனிவானவராக இருக்கின்றார், மிக்க கருணையாளர், அவர் தான் மோஸ்ட் மர்சிஃபுல் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் தனது அருளையும் கருணையும் நம்ம மேல பொழிகிறார். நம்பிக்கையாளர்கள் மேல கடவுள் கனிவானவராக இருக்கின்றார், ஏன்னா அவர் கருணையாளர் அப்படின்னு 20வது வசனத்தில் சொல்றார். 21வது வசனம்,
ஒரு உபதலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சாத்தான் ஊக்குவிக்கின்றான். எந்த சாட்சியும் இருக்காது, நிரூபணம் இருக்காது, அடிப்படையே இருக்காது. அவன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் சொன்னானுக்கு அவனுக்கு அல்ல சாத்தான் வந்து என்ன செய்கிறான்னா ஊக்கம் கொடுக்குறான். வசனம் 21, நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான் சாத்தானின் காலடி சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றுகின்ற எவனொருவனும் அவன் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் ஆதரிக்கிறான் என அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் உங்கள் வாழ் இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே தூய்மையடைந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் தூய்மைப்படுத்துகின்றார். கடவுள் செவியேற்பவர், அறிந்தவர். அல்லாதான் எல்லாத்தையும் கேட்கக்கூடியவராகவும் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறார். அவர் தான் கூப்பிட்றார், நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான். சாத்தானுடைய காலடி சுவடுகளை பின்பற்றாதீங்க. அவனுடைய டு நாட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் ஆஃப் சாட்டன். அது அது அந்த அவனுடைய டு நாட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் ஆஃப் சாட்டன். சாத்தானுடைய காலடி சுவடு, அவன் நடந்து போகிற பாதை எப்படி இருக்குன்னா தீமையும் ஒழுக்கக்கேடு தான் இருக்குமா. அவன் அப்படியே அந்த கடற்கரையிலாம் அப்படியே மணலில் நடந்து போகும்போது முன்னாடி ஒருத்தவங்க நடந்து போனால் அதே அந்த காலடி சுவடு அந்த மண்ணில் பதியும், அதையே ஃபாலோ பண்ணி பின்னாடி நடந்து போவாங்க. அந்த காலடி சுவடையே அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி அப்படி ஒரு ஜாலியாக போவாங்க. கணவன் போனால் அப்படி மனைவி போகிறது, அண்ணன் போனால் தம்பி போன்றது, அந்த மாதிரி நண்பர் போனால் அது அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி போகிறதுல அவங்களுக்கு அதில் ஒரு இன்பம் இருக்கும், ஜாலியாக இரு அப்படி போவாங்க. அந்த மாதிரி சாத்தான் போகிறான், அவன் நடந்து போயிட்டே இருக்கான். ஆனால் அவன் போகிற அந்த காலடி சுவடு எப்படி இருக்குன்னா தீமையும் ஒழுக்க கேட்டுதான் இருக்கு. அதில் அதில் அவன் போகிற அந்த ஸ்டெப்பில் போய் காலை வச்சோம்னா நம்மளும் தீமையும் ஒழுக்க கேட்டையும் செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆகிடுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய அருளும் என்னுடைய கருணையும் மட்டும் உங்கள் மேலே இல்லைன்னா நீங்கள் ஒருத்தர் கூட தூய்மை அடைஞ்சிருக்க முடியாதுங்கிறார். அப்போ நம்மளை நாமளே தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாதான், ஏன்னா அவர் தான் தேர்ந்தெடுத்தவர், அப்படி தான் நாடுகின்றார் எவரையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றார். அதான் அது அவர் நாட்டம், எல்லாம் அவர் நாட்டம். அது ஆனால் அது நீதியாக இருக்குது இல்லைனா அவர் நாட்டம் அது நீதமாகவும் செய்கிறார். ஏன் சில பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார், சில பேர்த்தை அவர் கைவிட்டுறார். அதான் சொல்றார், நம்பிக்கையாளர்களின்பால் அல்லாஹ்வுடைய அவருடைய கருணையும் கிருபையும் அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் அந்த நம்பிக்கையாளர்கள் தூய்மை அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்கள கூட அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். நம்மளை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அல்லாஹ் தான் எல்லாம், அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் தான். அது நியாயமாகவும் நீதியாகவும் இருக்கு. அது புரியலைனா நம்ம இன்னும் புரிகிற வரைக்கும் பொறுத்து இருப்போம். அது அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கலாம், அல்ல மறுமையில் அதை நமக்கு எடுத்து காட்டலாம். அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருப்போம். ஏன் தான் நாடியவர்கள் அவர் அப்போ அவர் இஷ்டந்தானா? எல்லாம் அவர் இஷ்டந்தான். ஆனால் அது நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. கடவுளின் ஞானத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்மளாம் அங்கே போனவங்க தெரிஞ்சு போயிடும், ஓ இதுதானா அப்படியா, சரியான காரணமாக தான் இருக்குது, அதனால தான் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு, அதனால தான் அவங்கள தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு அப்படியே வாயடைச்சி போயிடுவோம். நம்மளாம் கேள்வி கேட்கவே முடியாது. எல்லாவும் கேட்க முடியுமா? இப்ராஹிம் அவருக்கே உஜ்ஜத்தும் பாலிகா அல்ல சொல்கிறார், முதிர்ந்த வாதம் அப்படிங்கிறார். அந்த வாதத்தை நம்ம அவருக்கு கற்றுக் கொடுத்தோம், அதை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. வாயடைத்து போனான் அந்த அரசன், எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு ஆபிரகாம். அப்போ அல்லாஹ் எப்படி பேசுவார்? அல்லாஹ் எதிர்த்து பேசி நானும் எப்படியாவது சமாளித்து போயிடுவேன் 18வது அத்தியாயத்தில் சொல்கிறானே ஒருத்தான், அங்கே போனாலும் நான் எப்படியாவது பேசி சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறான். நோ, வாய்ப்பே இல்லை. ஆக அல்லாஹ் தான், அப்போ அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கு நம்மளுடைய நமக்கு கட்டளையிட்டிருக்காரு. அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் உங்களுக்கு வேணுமா? பாவம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க, பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. சிறந்த நம்பிக்கை, சிறந்த நம்பிக்கை கடவுள் மட்டும். சிறந்த நன்னெறி எது தெரியுமா? சிறந்த நம்பிக்கை என்பது கடவுள் மட்டும். சிறந்த நன்னெறி என்பது அகந்தையை கொள்வதுதான். ஆமா, அப்படிதான். உண்மையிலே சிறந்த நம்பிக்கை என்பது ஒரு கடவுள் மட்டும் என்று கொள்வதுதான் சிறந்த நம்பிக்கை. ஒரு சிறந்த நன்னெறி என்பது அகந்தையை கொள்வதுதான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், என்னுடைய பார்வையிலே சிறந்த ஒன்றாக எது இருக்குன்னு அல்லாஹ் சொல்ற ஒரே விஷயமா நான் கண்ட வரைக்கும் அல்லாஹ் பார்க்குறாரு. பார்த்துட்டு
நான் பார்க்கறதுல நீ செஞ்சது இதுதான்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவன் தன்னுடைய அகந்தியை கொள்வது தான். அதையும் நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம அல்லாஹ் தான் நாடுகின்ற எவரையும் தூய்மைப்படுத்துகின்றார், தான் நாடுகின்ற எவரையும் அல்லாஹ் கைவிட்டுறார். அல்லாஹ் எல்லாத்தையும் செவியேற்கிறாரு, எல்லாத்தையும் அறிஞ்சவர், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கார், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கார். அதனால் அவர் மீதமாக நடக்கக்கூடியவராக இருக்கின்றார். வசனம் 22, உங்களில் வளங்களும் செல்வமும் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவினர்கள், ஏழைகள் மற்றும் கடவுளின் நிமித்தம் புலம்பெயர்ந்தவர்களின் பால் தர்மவான்களாக திகழ வேண்டும். அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்களை நடத்திட வேண்டும். கடவுளின் மன்னிப்பை அடைய நீங்கள் விரும்பவில்லையா? கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். கடவுள் கேட்கிறார், நான் மன்னிக்கிறவன், நான் தான் கருணையாளன். அல்லாஹ்வை தவிர நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் யார், யாராவது இருக்காங்களா? என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சுட்டா நான் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பவர் அல்லாஹ் தான். அப்போ நம்ம அந்த அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க நம்ம விரும்பலையா, விரும்புகிறோம்ல? அப்போனா உங்களுக்கு நான் வளத்தையும் செல்வத்தையும் கொடுத்துருக்கேன்ல, அதை கொண்டு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன்ல, அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, அப்புறம் ஏழைகளுக்கு, அப்போ என் நிமித்தமாக பாடுபடக்கூடியவர்கள், என் நிமித்தமாக புலம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் இங்கே என் நிமித்தமாக ஊர் விட்டு ஊர் வந்தவங்க, அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து தர்மவான்களாக திகழணும் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வமும் வளத்தையும் கொண்டு அவங்களுக்கு எடுத்து அள்ளி கொடுங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட கனிவாக நடந்துக்கோங்க, சகிப்புத்தன்மையுடன் அவங்கள நடந்துக்கோங்க. அப்போ நான் அவங்கள மன்னிப்பேன். நீங்கள் மன்னிப்பை விரும்புகிறீங்கல்ல, விரும்பலையா, விரும்புகிறீங்கல்ல கேட்குறாரல்ல, அப்போனா அவங்கள்ட்ட அப்படி நடந்துக்கோங்க, அப்போ நான் அவங்கள மன்னிப்பேன் அப்படிங்கிறார். மன்னிப்பதற்கு இது ஒரு வழிவகையாக அல்லாஹ் இங்கே கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆக நாம் கடவுளுடைய அருளையும் கருணையும் கடவுளுடைய மன்னிப்பையும் பெறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கு. எவர்கள் வளங்களையும் வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அவங்க தங்களுடைய உறவினர்கள், ஏழைகள், கடவுளின் பால் நிமித்தம், கடவுளின் நிமித்தம் புலம்பெயர்ந்தவர்கள்ட்டெல்லாம் நல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல தர்மம் செய்யணும். அது மட்டும் இல்லை, அவங்கள கனிவாகவும் கனிவுடன் நடத்தணும், சகிப்புத்தன்மையுடன் அவங்கள்ட்ட நடந்துக்கிறணும், அப்போ நான் அவங்கள மன்னிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறார். வசனம் 23, உபதலைப்பு மிகப்பெரும் பாவம். வசனம், நிச்சயமாக பக்தியுடையவர்களாக உள்ள நம்பிக்கை கொண்ட திருமணமான பெண்களை பொய்யாக குற்றஞ்சாட்டுபவர்கள் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் கண்டனத்திற்கு உள்ளாகிவிட்டனர். அவர்கள் படுபயங்கரமானது ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். நிச்சயமாக பக்தியுடையவர்களாக உள்ள நம்பிக்கை கொண்ட திருமணமான பெண்களை பொய்யா குற்றஞ்சாட்டுறவனுக்கு இந்த உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி கடுமையான தண்டனை இருக்குங்கிறார். படுபயங்கரமான ஒரு தண்டனைங்கிறார். அவர்களுடைய சொந்த நாவுகளும் கரங்களும் பாதங்களும் அவர்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் சாட்சி பகர்கின்ற அந்த நாள் வரும். அப்படி செஞ்சான்ல, திருமணமான நம்பிக்கை கொண்ட பக்தியுடைய பெண்கள் மீது குற்றஞ்சாட்டினானே, அவன் குற்றஞ்சாட்டினான்ல, அவனுடைய நாக்கே வந்து சொல்லும் இவன் சொன்னது பொய், அவனுடைய கரம் வந்து சொல்லும் இவன் சொன்னது தவறு, அவனுடைய பாதம் சொல்லும் இவன் செஞ்சது பாவம் அப்படின்னு அவர்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் சாட்சி பகர்கின்ற அந்த நாள் வரும். அந்த நாளில் அவர்களுடைய காரியங்களுக்காக கடவுள் அவர்களுக்கு முழுமையான கூலி கொடுப்பார். மேலும் கடவுள்தான் சத்தியம் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அல்லாஹ் தான் சத்தியம் என்பதை கண்டுகொள்ளாதனுடைய விளைவு தான் அது. அவங்க இப்படி பேசுறதுக்கு காரணம், இப்படிலாம் பேசுறதுக்கு காரணம், அல்லாஹ் தான் சத்தியம், கடவுள் தான் கடவுள், அந்த அவர் தான், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற சத்தியத்தை அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிட்டதனால் அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு அவங்க செஞ்ச காரியத்துக்கு மறுமையில் அவங்களுக்கு சரியான முழுமையான கூலியை நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறாரு. அவங்க அங்கே வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க என்னென்று, காட் இஸ் த ட்ரூத், கடவுள் தான் சத்தியம் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அப்படி ஒரு நிலை அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். ஆக நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் 25 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் கற்றுக் கொடுக்கின்ற வழிகளை கொண்டு நம்ம செய்யக்கூடிய வாட் யூ ஆர் கமாண்டட் டு டூ, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யணும், அவ்வளோதான். நமக்கு தொழுவுனா தொழுவணும், நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கணும், மன்னிக்கணும்னா மன்னிக்கணும், தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும், அதுதான் நம்ம செய்வதற்கு.
நம்ம செஞ்சதுனால நமக்கு எதுவும் நம்ம தூய்மை அடைஞ்சிட முடியாது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாதான் நம்ம தூய்மை அடைய முடியும். ஆனால் நமக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கோ அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே கவனத்தில் கொள்ளுவோம், தொழுகையை நிலைநாட்டுவோம். அக்கிமுஸ் சலாத்.